அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நான்கு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான்கு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வர்ஷினி இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம். வர்ஷினி, எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வட இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று குறிப்பாக நான்கு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் வந்து மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 22 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது அறிவித்துள்ளது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும், அதேபோல் கரூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, திருப்புத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், வேலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வந்து நாளைய தினத்திலும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தர்மபுரி ஆகிய மாவட்டங்கள், அதே போல் கிருஷ்ணகிரி, கரூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், மதுரை, தேனி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாளையும் வந்து கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்த 5 நாட்களுக்கும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழையும் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து கடந்த 24 மணி நேரத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து அதிகமாக வந்து 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே போல் தஞ்சாவூரிலும் 9 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வட இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.